ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். என்ன கோபாலசுந்தரி தனியா சிரிச்சுண்டு என்னமோ ஆகாசத்தை பார்த்துட்டே வராய்? திருமங்கை, நேத்தி நம்ம இந்த பர்ஜன்யம் வந்து சொன்ன விஷயங்கள்லாம் அசபோட்டு பார்த்துட்டு இருந்த. மேகத்தை எல்லாம் தூது விடுறதுன்னா சொல்லுவா இல்லையா? ஆமா. ஆனா அந்த மேகமே வந்து ஆண்டாள் பாசுரத்துக்கு வியாக்கியானம் சொன்னதுன்னா ஆண்டாள் எவ்வளவு பெரியவள் இல்லையா? அது பகவான் பாரு, ஒவ்வொரு வருஷமும் திருப்பாவைக்கு புதுசு புதுசா யாரோ ஒருவரை தூது விட்டு நமக்கு விதவிதமான அனுபவங்களை கொடுக்குறான் இல்லையா? பகவானுக்கு இந்த திருப்பாவை மேல எவ்வளவு ருச்சி, அதை அனுபவிக்கக்கூடிய நம்ம மேல எத்தனை காருண்யம், அதுதான் ஜோரா இருக்கு. மேகங்கள்லாம் கூட இத்தனை ஜோரா ஒரு கிருஷ்ணானுபவம் பண்ணும் அப்படின்றது எத்தனை அழகான ஒரு விஷயம் இல்லை? நிஜமாவே பாக்கியம்தான் நமக்கு ஆண்டாளோட ஒரு சம்பந்தம், ஆண்டாளோட ஒரு வாழ்க்கை, ஆண்டாளோட ஒரு விரதம், ஆண்டாளோட ஒரு குளியல், ஆண்டாளோட ஒரு கோவில் தரிசனம், ஆண்டாளோட ஒரு பாகவத கோஷ்டி. வாழ்க்கை இப்படியே இருக்கணும் திருமங்கை. இங்க பாரு கோபாலசுந்தரி, வாழ்க்கை எப்பொழுதுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் புதுவிதமான அனுபவங்கள், புதுவிதமான சவால்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கு. அதுல நாம எதை அனுபவிக்கணும், எவ்வளவு அனுபவிக்கணும்னு தீர்மானிக்கிற அதிகாரமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. புரியுறதா? உனக்கு உன் வாழ்க்கையில என்னெல்லாம் அனுபவிக்கணுமோ அதுல தீர்மானமாயிரே. மனுஷா எல்லாருமே இப்படி நடந்துருமோன்னு பயப்படுறா, அப்படி நடக்கலன்னான்னு பயப்படுறா. இது எவ்வளவு சக்தி விரயமாக தெரியுமா கோபாலசுந்தரி? தேவையில்லாத யோசனைகள் எல்லாம் அப்படியே அப்படியே விட்டுடணும். உனக்கு என்ன தேவையோ அதில் கவனம் வை கோபாலசுந்தரி. கிருஷ்ணன் வேணுமா? கவனம் வை. கிருஷ்ணனோட ராசம் ஆடணுமா? கவனம் வை. கிருஷ்ணனோட ஊர் ஊரா சுத்தனமா? அந்த அந்த விஷயத்துல மனசை ஈடுபடுத்து. உனக்கு வேண்டிய விஷயங்கள்ல நீ மனசை ஈடுபடுத்தினா அது எல்லாம் கொடுத்துடும். சரியா? பகவான் எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லாருக்கும் எல்லாத்தையுமே கொடுக்கறான். அவரவர்களுடைய மனசினாலேதான் மனிதர்கள் தங்களுடையதான விஷயங்களை விட்டுட்டு மற்ற விஷயங்கள்ல ஈடுபட்டு நேரத்தை வீணடிக்கிறார். அப்படியே திருமங்கை, நிஜமாவே எனக்கு என்ன தேவையோ அதுல நான் கவனம் வச்சா போதுமே. ஆ, பசிக்கிறதா? அவனுக்கு சாப்பாடு வேணும், சாப்பாடுல கவனம் வை. தாகிக்கிறதா? தண்ணி வேணும், தண்ணியில கவனம் வை. உடம்பு கலப்பா இருக்கா? தூங்கணும், தூக்கத்துல கவனம் வை. உனக்கு ஏதாவது வேலைகள் இருக்கா? வேலையில கவனம் வை. யாத்திரை போகணுமா? யாத்திரையில கவனம் வை. தரிசனம் வேணுமா? தரிசனத்துல கவனம் வை. கிருஷ்ணன் வேணுமா? கிருஷ்ணத்துல கவனம் வை. சி, என்ன அழகா சொல்றடி என் திருமணிய. கிருஷ்ணன் வேணுமா? கிருஷ்ண இடத்துல கவனம் வை. அதா தாதா, அது சுலபம் டி கோபாலசுந்தரி. கிருஷ்ணன் வேணும்னு சொல்லிட்டு உலகம் எல்லாம் அப்படி இருக்கே, மனுஷா அப்படி இருக்கா, அதுல கவனம் வச்சா எப்படி நீ கிருஷ்ண அனுபவம் பண்ணுவா சொல்லு பார்க்கலாம்.
உனக்கு எதை அனுபவிக்கணுமோ அதுல கவனம் வைக்கணும். புரியுறதா? ஹா திருமந்திரி, இப்ப இதுல கவனம் வச்சிருக்காய்? தோ ஆண்டாள் இன்னைக்கு திருப்பாவை, இன்னைக்கு யார் சொல்ல போறா? இன்னைக்கு ஆண்டாளோட ஆனந்தமா பேசணும், இதுதான் கவனம். வா போறா. தோ ராமானுஜன் அண்ணா வந்துட்டார். ராமானுஜன் அண்ணா சேவிக்கிறேன். நல்ல பக்தி, ஸ்ரத்தை, வினயம், நம்பிக்கை இதெல்லாம் வரணும். அப்பாடா என்ன திருமணம் ஏதாவது சொன்னியா அவனுக்கு இன்னைக்கு? அவளுக்கு நீ சொல்லிட்டு இருந்தேன் சுவாமி ராமானுஜரே. இல்ல தெளிவா தீர்க்கமா அவளுக்கு என்ன வேணுமோ அதுல கவனம் வச்சு கேட்கிறாள், அதைத்தான் நீ சொல்லிட்டு இருந்த. அப்பாடா கோபாலசுந்தரி, இதையே உலகத்துக்கு சொல்லு, அதுதான் ரகசியம், வாழ்வின் ரகசியம், உன் தேவைகளில் கவனம் வை, அவ்வளவுதான். வயல்ல போறோம், இந்த நாத்து நட்டவா வயலை பராமரிக்கிறவா என்ன பண்ணுவா? களை பிடுங்கும்பொழுது களையை மட்டும்தான் பிடுங்குவா, நெல்ச்செடியை பிடுங்க மாட்டா, வேற எதாவது வச்சிருக்காள் அதை பிடுங்க மாட்டா. களை அப்ப களை பிடுங்கிறது வரும்பொழுது களையை பிடுங்கிறதுல தான் கவனம் வைக்கணும். நாத்து நடும்பொழுது நாத்து நடுறதுல தான் கவனம் வைக்கணும். தண்ணீர் பாய்ச்சும்பொழுது தண்ணீர் பாய்ச்சதுல தான் கவனம் வைக்கணும். அறுவடை பண்ணும்பொழுது அறுவடையில கவனம் வைக்கணும். புரியறதா? என்ன புரியறது? ரொம்ப ஜோர், இவ்வளவு அழகான விஷயம். களையை பிடுங்கும்போது களையில கவனம் வைக்கணும். அற்புதம், அற்புதம். சரிவா போலாம். பொறுமையா நடக்கிறாய், என்னமோ தெரியல, இன்னைக்கு என்னமோ ஒரு பொறுமையாவே நான் நடந்துட்டு இருக்கேன். அப்படிதான் வா, என்னாச்சு திருமங்கை சொல்லேண்டி, வாடி. இன்னைக்கு எல்லாம் பொறுமைதான். ஏன் அது அப்படிதான்? ஏன் அந்த ஆள் உனக்கு இன்னும் பொறுமை வேணும்னு சொல்றாடி ஆள். அப்படியா, சரி பொறுமை வரட்டும். ஆண்டாள் இந்த பகவன் நாம ஜபம், அவனுடைய வைபவம், அதெல்லாம் நீ சொல்லும் பொழுது ரொம்ப அழகா அருமையா ஆழமா மனசுல பதியறது. நீ தாண்டி கண்ணனையும் அவன் நாமத்தையும் எங்கள் மனசுல இவ்வளவு அழகா விதைக்க வைக்கிறதுக்கு உன்னால மட்டும்தான் முடியும். இன்னைக்கு பாசனமா சொல்லலாமா? ஆண்டாள் காத்திருக்கேண்டி. ஆண்டாள் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமல தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். என்ன அழகடி ஆண்டாள், அந்த நேர்த்தி மேகத்துக்கு கட்டளையிடுற மாதிரி பாசுரத்தை சொல்லும்பொழுது என்ன ஒரு காம்பீரியம், இன்னைக்கு சொல்லும்பொழுது என்ன ஒரு காருண்யம். ஒவ்வொன்றுமே அழகடி ஆண்டாள், நீ ரசிக்கிறாயிரி, நீ நல்ல ரசிகை. நிஜமாவே நான் புரிஞ்சுன்றது பக்திக்கு முக்கியம் ரசிக ஸ்வபாவம். ரசிக ஸ்வபாவம் இருக்கிறவாளுக்கு பக்தி வந்துடும், பக்தி பண்ண பண்ண ரசிக ஸ்வபாவம் கூடிகிட்டே இருக்கும். சரிதானே ஆண்டாள்? ஒவ்வொருத்தருடைய அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குண்ணே. இந்த கோஷ்டியில் நான் பேசலாமா, அனுமதி உண்டா, யாரும் பயப்பட வேண்டாம் நான் இங்கே வந்திருக்கேனேன்னு? இங்கே யாரும் பயப்பட மாட்டீர்கள் தெரியும், ஆனால் உங்கள் கோஷ்டியிலெல்லாம்
எனக்கெல்லாம் அனுமதி கிடையாது, ஆனாலும் கண்ணன் சொல்லி அனுப்பின தைரியத்தில் நான் வந்தேன். தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்கோ. இந்த பாசுரத்துக்கு அடியேனுடைய அனுபவத்தை சொல்லணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. நீங்கள் அனுமதி கொடுத்தா சொல்லலாம்னு நான் பிரியப்படுறேன். ஆண்டாள் அம்மா, சுவாமி ராமானுஜர், உங்களுடைய உத்தரவுக்காக காத்திருக்கேன் அடியேன். தாசானு தாசன். அதனால் என்ன, எங்க கோஷ்டியில் எல்லாருக்குமே இடம் உண்டு. நாராயணன பரன் மேலானவன் அப்படின்னு ஏற்றுக்கொள்பவர்கள் யாராகிலும் எங்கள் குழுவினில் சேரலாம். அது தெரிஞ்சுதான் கண்ணன் சொல்லி அனுப்பினான். என்னால் எனக்கு ஒரு தயக்கம், அதனால கேட்டேன். நன்னா சொல்லுங்க, நீங்கள்லாம் இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்றீங்கன்னா அதுதானே ஆண்டாளுடைய திருப்பாவை பலம். நன்னா சொல்லுங்க. என் திருமங்கை, யாரடி இது, இவ்வளவு வினயமா, இத்தனை நிதானமா, இவ்வளவு சமத்தா பேசுறார். இவரை பார்த்து நம்ம ஏன் பயப்பட போறோம்? அது அவர் வந்து சூரிய புத்திரன் இல்ல, சூரிய புத்திரன் யம தர்ம ராஜாவா? இல்லையே, இவரை பார்த்தா யம தர்ம ராஜா மாதிரி இல்லையே. சூரியனுக்கு இன்னொரு புத்திரனும் உண்டே கோபாலசுந்தரி. சனி, ஹா, ஓ, அதுக்குதான் இவ்வளவு பீடிகையா? ஆமாமா, எங்கேயாவது நான் வரேன் அப்படின்னா என்னை பார்த்தா பயப்படுவா இல்லையா? ஆனா வைஷ்ணவ கோஷ்டியில என்னை பார்த்து ஒரு துளியும் யாருக்கும் பயம் கிடையாது. எனக்கு விலையும் கிடையாது, ஆனாலும் ஆசையோட வந்துட்டேன். இன்னைக்கு நீங்களா அந்த பாசுரத்துக்கு அனுபவத்தை சொல்ல போறீள்? கண்ணன் சொல்லி அனுப்பிச்சா. கண்ணன் உங்களை அனுப்பினானா இந்த பாசுரத்துக்கா? என்ன தகுதி இருக்குன்னு தானே யோசிக்கிறாய் கோபாலசுந்தரி? அப்படி இல்லை. ஆமா, என்கிட்ட சொல்றது கொஞ்சம் வருத்தமா இருக்கான. சனிக்கும் ஆண்டாள் திருப்பாவைக்கும் எனக்கு புரியலையே. யாராவது பரிகாரம் சொல்றா அப்படின்னா அவகிட்ட நீங்க வந்து அந்த விஷயத்தை. ஆண்டாள் எனக்கு தெரியல, எனக்கு புரியல, மன்னிச்சுக்கோங்க. அதாவது கோபாலசுந்தரி, உலகம் என்னை அப்படி ஆக்கிடுத்து. நிஜமாவே எனக்கு பக்தர்களை ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே வந்து நான் கஷ்டம் கொடுக்கறவன் அப்படின்னு மட்டும்தான் பார்க்கிறார்கள். ஆனா நான் பக்தாளிடத்துல ரொம்ப பக்தி உடையவன் சில பேருக்கு தெரியும். ஏ, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் திருக்கச்சி நம்பிகள், அவருக்கு ஏழரை நாட்டு சனி, ஆனால் காஞ்சி வரதன் அதை ஏழரை நாழிகையாக மாற்றிட்டான் இல்லையா? பகவானை மீறி நான் என்ன பண்ணிட முடியும்? பகவானை தாண்டி யாருக்குதான் என்ன பண்ண முடியும் நவகிரகங்களில்? ஆனால் எனக்கு என்ன தகுதின்னு நீ கேட்டது நியாயமான விஷயம்தான். ஒரு தகுதி, ரெண்டு பக்தாளோட எனக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு. சரியா சொன்னோம்னா மூணு பரம பக்தாளோட ஒரு சம்பந்தம் இருக்கு. யாருன்னு பார்க்குறியா? ஒன்று என் தகப்பனார்,
சூரிய தேவன் அவருடைய சம்பந்தம். இன்னொன்று பரமபாகவதோத்தமனான என்னுடைய சகோதரன் யமதர்மராஜன். அதோட இவாள ரெண்டு பேரோட மிக முக்கியம் யமுனா தேவி. என் சகோதரி அல்லவா, அவள் கிருஷ்ண பத்னி தானே, அவனால எனக்கு கிருஷ்ணனை ரொம்ப பிடிக்கும். நீங்க வந்திருக்கிய கர்சாலி, யமுனா தேவி இப்ப கர்சாலில தானே இருக்கா? கர்சாலில தானே என் வீடு இருக்கு. அதுக்கு தானே அவள் குளிர்காலத்துக்கு யமுனோத்ரி மலையிலிருந்து இறங்கி கர்சாலியில வந்து ஆனந்தமா இருக்கா? ஆமா ஆமா, ரொம்ப அழகான ஊராச்சே கர்சாலி. அந்த யமுனையோட ஒரு சம்பந்தம் இருக்கிறதுனால கிருஷ்ணானுபவமான இந்த ஆண்டாள் திருப்பாவைக்கு சொல்லு அப்படின்னு நான் அனுப்பினான், அதான் வந்துட்டேன். பகவத் பக்தி ரொம்ப அவசியம். எனக்கு தெரிஞ்சு இந்த 7.5 சனி, நான் 7.5 வருஷம் பிடிக்க போறேன் சனி தசை அப்படின்னா பக்தர்கள்லாம் பயப்படுறதே கிடையாது, பக்தர்கள் புலம்புறதும் கிடையாது, பக்தர்கள் பரிகாரமும் பண்றதில்லை. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் நாமஜபம் ஒண்ணுதான். மாயனை மண்ணு வடமதுரை இமைந்தனை மாயன். அவனுடைய பக்தர்கள் மாயையில மாட்டிக்கிறது இல்லை. அதனால எங்களை மாதிரி நவகிரகங்கள்னால பக்தர்களுக்கு ஒன்றும் சிரமங்கள்லாம் கிடையவே கிடையாது. ஒரு பரம வைஷ்ணவர் இருந்தார், அவர் வேக வேகமா ஸ்ரீரங்கத்துக்கு பயின்றிருந்தார். அப்ப அவருடைய சிஷ்யன் ஓடி போய், குருவே இப்போதுலேருந்து உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பம் அப்படின்னு உடனே அவர் அந்த பக்தி பரவசத்தில் அப்பாடா தனியாக போய் ரங்கனை சேவிக்கணுமே, ரங்கன் அனுபவிக்கும் பொழுது கூட யாராவது இருந்தா தேவலையே நினைச்சேன், அவர் வராதா சந்தோஷம், அவரோட போய் சேவிக்கிறேன்னு சொன்னார். என் கண்கள்லாம் கண்ணீர் நிரம்பிடுத்து. என்ன ஒரு பக்தி இருக்கணும் அவருக்கு, ரங்கராஜனை என்னோட சேவிக்கணும் அப்படின்னு அவர் சொன்னதெல்லாம் இவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நிஜமாவே, ஏன்னா கிருஷ்ணன் பிறந்த சமயத்துல அவனை கொண்டு போய் நந்தகோகுலத்துல வசுதேவர் விட்டார். அப்ப எல்லாரும் போய் கிருஷ்ணனுடைய அந்த நந்தகோகுலத்தை நுழைஞ்சு எல்லாரும் பார்த்துட்டு இருந்தா, எனக்கு மட்டும் உள்ள இடமே கிடைக்கல தெரியுமா? நான் ரொம்ப வருத்தப்பட்டிருந்தேன், எனக்கு கிருஷ்ண தரிசனம் கிடைக்கலையே அப்படின்னு. எல்லாரும் பின்னாடி போ தள்ளி விட்டு விட்டா. ஆனா அந்த பக்தர் இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ரங்கராஜன் சேவிக்கு அவர் அழைச்சிட்டு போறேன்னு சொன்ன உடனே அப்பாடான்னு என் ஜென்மாவே சாப்பல்யம் ஆயிடுச்சு. உனக்கு ஒண்ணு தெரியுமா கோபாலசுந்தரி, அவனை நான் பார்க்கவோ அனுபவிக்கவோ எனக்கு பெருசா இடம் கிடைக்கலன்னு உடனே பகவான் சொன்ன, கவலையப்படாத, உனக்கு நான் ஒரு இடம் தரேன்னு சொல்லிட்டு எனக்கு கோகில வனத்துல இடம் கொடுத்துருக்கான். நீ தான் வந்திருக்கியே, அங்கிருந்து தானே கண்ணன் அப்படின்னு ராதாராணியை கூப்பிடுவான். அந்த இடத்துல ஒரு க்ஷணம் கண்ணனே என் ரூபத்தை தரிச்சுட்டு நின்னான். நிஜமாவே என் ஜென்மாவில் எனக்கு கிடைச்ச பரமபாக்யம் அதுதான். எனக்கு வேகமாக போகவும் முடியாது இல்லையா, எனக்கு பேரே அப்படிதான, சனையே கிரமதி சக, பொறுமையா போகிறதுனால எனக்கு சனைச்சரன்னு தானே பேரு, இந்தி விந்தி நடப்பேன். அதனாலேயே யார்கிட்ட வந்தாச்சுன்னா பொறுமையா கிளம்புறேன், நான் பொறுமையா தான் வரேன். இருந்து அவர்கிட்ட கிளம்பும் போது பொறுமையாயிடுறது. பகவானுடைய ஆஜ்ஞையை மீறி நான் யாருக்கும் ஒன்றும் பண்ணிட முடியாது. அவன் மாயன், ஆனா வடமதுரை மைந்தன். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை. நிஜமாவே என் சகோதரி எவ்வளவு பாக்யவதி தெரியுமா,
கண்ணனுக்காக எப்பேற்பட்ட தவம் அவள் இருக்கா, இருந்தா இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கா. அதனாலதானே காளிந்தின் பட்ட மகிழ்ச்சி ஆயிட்டா. எனக்கெல்லாம் பரம பாக்யம், கண்ணன் வந்து என் சகோதரியின் கணவன் அப்படின்னு சொல்ற ஒரு பாக்யம். இதை ஒண்ணு புரிஞ்சுக்கணும், கண்ணனை யார் சேவிக்கிறாளோ அவர்கள்லாம் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்கள். அவர்களுக்கு ஒரு கெடுதலும் ஒரு நாளும் சம்பவிக்கவே சம்பவிக்காது. கண்ணனோ யமுனையில் அவ்வளவு விளையாடி இருக்கான், யமுனை ஆற்றங்கரில் தானே அவனுடைய அத்தனை லீலைகளும், அதெல்லாம் அனுபவிக்கிற பாக்கியம். ஒரு விதத்தில் பார்த்தா என்னோட அண்ணா யமதர்மராஜா கருப்பு, யமுனா கருப்பு, நானும் கருப்பு, எங்கள் ஆத்து மாப்பிளையும் கருப்பு. கண்ணன் என்ன அழகன், அவன் கண் பார்வை பட்டுடுத்தனா போதுமே, என் பார்வையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. மாயன், பெரிய மாயன். இதை பாரு, இந்த பாசுரத்துக்கு என்ன போய் சொல்லுன்னு அனுப்பியிருக்கானே, இதை விட வேற என்ன பெரிய மாய லீலை அவன் பண்ணணும். அது இந்த கோஷ்டியில் பெருமாள் கோவில்கள்லாம் நவகிரகங்கள் கூட கிடையாது, யாரும் நவகிரகங்களை பற்றி பேசக்கூட மாட்டான். யாக யஜ்ஞாதிகளில் கூட நவகிரகங்களுக்கு பிராதான்யம் கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டியில் போய் அது ஆண்டாளுடைய திருப்பாவை மறந்தும் புறந்தொழா கூட்டத்துக்குள்ள சுவாமி ராமானுஜர்லாம் இருக்கிற இடத்துல போய் என்ன அனுப்பினான்னா, அதானே அவனுடைய மாயாபலம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. இந்த வடமதுரை எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கு, கம்சனால பட்ட பாடெல்லாம் தீரும்படியா அல்லவா வந்தான், ராத்திரியில வந்தான் அல்லவா. இந்த வடமதுரை எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கு, மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை, மதுராவோ கோகுலமோ பிருந்தாவனமோ பர்சானாவோ, அவனுக்கு இந்த யமுனா 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 எவ்வளவு ஜபிப்பான் தெரியுமா அவன், யமுனா அப்படின்னு. அவன் கண்ணன் ஏ அடி யமுனா அப்படின்னு அவன் அந்த யமுனையை கொஞ்சறதே ஒரு அழகு. யமுனா வந்து கண்ணா அப்படின்னு அவனை கூப்பிடுறதே ஒரு அழகு. அவர்களுடைய அந்த காதலே ரொம்ப அழகான காதல், கண்படும் போலே இருக்கும். யமுனை ஆற்றங்களில் தான் எத்தனை லீலைகள், காளிய நர்த்தனமாக இருக்கட்டும், கம்சனை வதம் பண்ணிட்டு விஸ்ராம் காட் படித்துள்ளன் உட்கார்ந்ததாக இருக்கட்டும், ஏ பிறந்த உடனேயே அவன் கடந்ததே இந்த யமுனை நதியை தானே. அதனால தூய பெருநீர் யமுனை துறைவன், அந்த யமுனையில் எவ்வளோ அழகாக அவன் தீர்த்தம் சாப்பிடுவான், இந்த யமுனையில் எவ்வளோ அழகாக மாடுகள் மேய்ப்பான், இந்த யமுனை ஆற்றங்கள் எத்தனை அழகாக ராச லீல ஆடிண்டே இருக்கான். தூய பெருநீர் யமுனை துறைவனை, அவனையே யார் நினைக்கிறாளோ அவர்களை, அவனையே யார் தியானம் பண்ணுறாளோ அவர்களுடைய ஆனந்தத்தை விருத்தி பண்ணுறதே தன் லட்சியம்னு ஒரு அவதாரம் கிருஷ்ண அவதாரம். ஏ திருமங்க என்ன அழகான வாக்கியம் பார்த்தியா, தன் பக்தர்களுடைய ஆனந்தத்தை விருத்தி பண்றதே அவன் லட்சியம். ஆமாம் கோபாலசுந்தரி, பக்தி பகவானை குஷிப்படுத்துறது, பகவான் பக்தர்களை குஷிப்படுத்துறான். பக்தி பண்ண பக்தி பண்ண ஏன் ஆனந்தம் கூடுறதுன்னா, அந்த ஆனந்தத்தை அவன் விருத்தி பண்றான் எல்லா விதத்திலையும். சரீரத்தில் ஆனந்தத்தை விருத்தி பண்ணுறான், மனசில் ஆனந்தத்தை விருத்தி பண்ணுறான், புத்தியில் ஆனந்தத்தை விருத்தி பண்ணுறான், ஞானத்தில் ஆனந்தத்தை விருத்தி பண்ணுறான், வைராக்கியத்தில் ஆனந்தத்தை விருத்தி பண்ணுறான். எத்தனை விதமான ஆனந்தங்கள் உண்டோ அத்தனை விதமான ஆனந்தங்களையும் அத்தனை விதமாக அனுபவிக்க வைக்கிறது பக்தி. நான் கண் கொண்டு பார்த்துட்டு இருக்கேன், எத்தனை ஆச்சரியம் தெரியுமா, திருக்கட்சி நம்பிகள்லாம் காஞ்சி வரதராஜனை அனுபவிக்கிறத பார்த்து பார்த்து மலச்சு போயிருக்கேன் நான். எத்தனை ஆச்சரியம், பக்தாளிடத்தில் அவனுக்கு இருக்கிற பிரீத்தி இருக்கே சொல்லி மாளாது. ஒரு குழந்தைக்கு உடம்பு முடியலன்னா அம்மா எப்படி இந்த குழந்தைய பக்கத்திலேயே வச்சுன்னு அது கூடவே இருந்து எல்லாத்தையும் பண்ணுவானோ
பண்ணுவாளோ அந்த மாதிரி அவன். இந்த கிரகங்கள்னால இப்படி ஒரு பெயர், சனி பயிற்சி, குரு பயிற்சிலாம் சொல்லும் பொழுது யாருக்காவது அந்த காலகட்டங்கள் கொஞ்சம் சவாலான காலகட்டங்களாக இருந்தால் அவன் கூட நின்று அந்த பக்தர்களை காப்பாற்றி கை தூக்கி இழுத்துண்டு போகிறத கண்கொண்டு பார்த்தவன் நான், பார்த்துட்டு இருக்கிறவன் நான். பெரிய கிருபா சாகரன் அந்த யமுனாதேவி அவன் ரசிக்கிற அழகும் அனுபவிக்கிற அழகும், அப்பா தூய பெருநீர் யமுனைத்துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை. அந்த ஆயர் குலத்துக்கு ஒண்ணுமே தெரியாது இவனை விட்டா. இவன் சொல்லியாச்சுன்னா இந்திர பூஜையை கூட நடத்திடுவாவா, என்ன தைரியம் இருக்கணும். அப்ப அவள் எங்களை மதிப்பாளா? அப்ப எப்பேற்பட்ட கூட்டம். இவன் இவனை பிடிச்சாச்சுன்னா அவனை தவிர எதுவும் பெருசா தெரியாது. அதனால தானே வைஷ்ணவாவளுக்கு அப்பேற்பட்ட ஒரு ஒரு சாத்வீக அகங்காரம் இருக்கு. நாங்க கண்ணனையே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நிஜமாவே அழக அது பிரமிப்பா இருக்கும். அப்பப்ப என்னோட அண்ணா சொல்லிகிட்டே இருப்பான், யம தர்மராஜன், டே சனி பக்தர்கள் மாதிரி வராதுரா, அஜாமிலன்லாம் என்ன பாவம் பண்ணியிருக்கான் தெரியுமா, கடைசியில் சுவாமி காப்பாத்திட்டாரு தெரியுமா, நாராயணான்ற நாமத்தை வச்சுட்டு. நீ பக்தர்கள் இடத்துல மட்டும் ஜாகிரதையா இருக்கு, நிஜமாவே பக்தர்களுடைய பலம் பகவானை விட பெருசடா அப்படின்னு சொல்லுவேன். நாங்கள் பேசிப்போம் அப்பப்ப, அண்ணா நம்ம யமுனா நானும் மூணு பேரும் பேசிட்டு இருப்போம் மாற்றி மாற்றி. அப்பாவும் சொல்லுவார், டே காட்டாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் பார்த்துட்டே இருக்கேன்டா, இந்த பக்தர்கள் எவ்வளோ அழகாக ஜெபிக்கிறா, அந்த பக்தர்கள் விஷயத்தை பகவான் எப்படி நடத்தினான் தெரியுமா அப்படின்னு சொல்லுவார். அது எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பெருமை. என்னென்னா எங்கள் வம்சம் தானே ராமச்சந்திரமூர்த்தி, சூரிய வம்சம், வம்சம் எங்கள் வம்சம். அவனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய சாக்ஷாத் ஆஞ்சநேயரும் எங்கள் அப்பாவுடைய சிஷ்யன். என்னெல்லாம் வாலில் கட்டி இழுத்துண்டு போயிருக்கார். அப்பா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்னை ஜெபிக்க வச்சவர். என்ன கோபாலசுந்தரி முகம் மாறுறது, அழகா கிருஷ்ண விஷயம் போயின்ட்டுருக்கே. ஆமா, அது இன்னும் அழகா ராம விஷயமும் வந்திருக்கு. அதான் நான் வேற ஒன்றும் சொல்லலை ராமானுஜரன்னா, நான் சொல்லித்தான் பாக்குறேன். இல்லை இல்லை இல்லை, அதாவது நீங்கள் சொல்லுங்க சனீஸ்வரனே, அழகா சொல்லு சொல்லுங்க. என்னடி திரும்பங்க ஏண்டி சிரிக்கிறா இப்ப? இல்லை நீ மட்டும் இருக்க பாருடி, அதே ராமன்னா வேப்பங்காயோ அப்படிலாம் நான் சொல்லலப்பா. ஆனாலும் கிருஷ்ண தித்திப்பு தித்திப்பு தான், அந்த குறும்பு, அந்த குசும்பு, அந்த திமிரு, அது அவன் ராமன் ரொம்ப சமத்து. என்ன இது வம்பு பிடிச்சது, இந்த மாதிரி என்னமோ இந்த வம்பு பிடிச்ச கிருஷ்ணன் மேலதான் ஒரு ஈர்ப்பு, படுத்தி எடுக்கணும் இல்லையா, உடலால மனசால வார்த்தைகள்னால அந்த ஒரு அன்பு தொல்லை அப்படின்னா அது கிருஷ்ணன் அல்லவா, கருப்பன். அது அது ஒரு ஆனந்தம், கருப்பனின் காதலின்னு ஒரு திமிழ் இருக்கத்தானே செய்யறது. கருப்பனின் தாசி, கருப்பனின் கோபி, கருப்பனின் மனைவி, அது ஒரு திமிரு. யமுனையை கேட்டுப்பார், ராதாராணியை கேட்டுப்பார். உன்னையே கேட்கிறேன் அடி திருமங்கை, எல்லாம் சரிதாண்டி கோபாலசுந்தரி, ராமனும் கார்வண்ணன் தானே. யோ இங்க பாரு, ராமன் பச்சை வண்ணம், கிருஷ்ணன் தான் கருணியில சாம்பல வர்ணம். கோபாலசுந்தரி அவனேன்னு சொல்றேன், சொல்லுங்க பார்த்து என் பெயர் சொல்லக்கூடிய வசதி இல்லை. இல்லை இல்லை, சனீஸ்வரனே சொல்லுங்க நீங்க. ராமனே கண்ணன், கண்ணனே ராமன். நான் தத்துவம்லாம் சொல்லலம்மா, ராமன் கிட்ட அனுபவிக்க முடியாததெல்லாம் அனுபவிக்கிறதுக்காகவே கிருஷ்ணரிடத்துல எல்லா ராம பக்தர்களும் வந்தார்கள். அதனால
ராமனிடத்துல பயப்பட்டவாளும் கிருஷ்ணனிடத்துல தான் வந்து எல்லா காரியத்தையும் சாதிக்கிறார். இது அழகு, இதை நான் ஒத்துக்கிறேன். அதனால நான் என்ன சொல்றேன்னா, கோபாலசுந்தரி ஒருவேளை நீயும் ராமன் பக்கம் மயங்கி அங்க கிடைக்காதது இப்ப கிருஷ்ணனா கிடைக்கிறதோ என்னமோ, இது என்ன புதுக்கதையா இருக்கே, இருக்கலாம்னு நான் சொல்றேன். ஏன்னா ராவணன் கும்பகர்ணன் எல்லாம் திரும்பி சிசுபாலன் தந்தவக்ரன் வந்தா இல்லையா, கர்கசமீதையில சொல்றா சொல்றார் இல்லையா, யாரெல்லாம் ராவனுடைய சம்பந்தப்பட்டவர்களோ அவர்களெல்லாம் மித்திலா கோபிகைகள், கோசல தேசத்து கோபிகைகள், மலைஜாதி கோபிகைகள், வனவாசிகள், இப்படி யஜ்யசீதா கோபிகைகள், ராமவதாரத்திலே நிறைய மயங்கினவா எல்லாரும் கிருஷ்ணவதாரத்திலே கோபிகைகளா வந்தார்கள் இருக்கு இல்லையா. ஒருவேளை நீயும் அப்படியோ, என்னடி இவர் இப்படி சொல்றாரு என்ன, அதனால கொஞ்சம் நிதானமா இரு. சரிடி திருவங்க, நீங்க சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன். பகவான் சிரேஷ்டமானவன், அழகானவன், ஒரு அவதாரத்தில் யாராவது ஆசைப்பட்டுட்டான்னா அவர்களுடைய அந்த ஆசையை பூர்த்தி பண்ணுறதுக்காக மீண்டும் இன்னொரு அவதாரம் எடுப்பான், மீண்டும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பான், இன்னும் நன்றாக தன்னை அனுபவிக்க வைப்பான். அது அவனுடைய விசேஷ குணம். அதனால தான் அந்த ஆயர்கள் கூட்டத்தில் அழகான ஒரு விளக்காக வந்துட்டான். நான் அவ்வளோ பெரியவன், இந்த குளத்தில் வரலாமான்னு யோசிக்கல, இந்த குலம் என்னை அனுபவிக்கிறதுக்கு அவளை தபஸ் பண்ணிருக்கேன்னு வந்துவிட்டான்ல. ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கு, நந்தகோபுரம் யசோதையும் அனுபவிச்ச கிருஷ்ண அனுபவம் சொல்லி மாளாது. ஒவ்வொரு நாளும் யமுனா கதகதையா சொல்லுவா. என்னோட அண்ணா சொல்லுவான், யம தர்மராஜன், பூதனா சகடாசுரன், திருணாவர்தன், ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய சங்கத்துக்கும் அவர்கள் பண்ண காரியத்துக்கும் பாபத்துக்கும் அவள்லாம் நரகலோகத்தில் இத்தனை வருஷம் போடணும். ஆனா பாரு, கிருஷ்ண சம்பந்தத்தினாலே பூதனாலோக பாலக்னி ராட்சசி ருதிராசனா, குழந்தைகளை கொண்டு ரத்தம் குடிக்கிறவள் கூட கிருஷ்ணனோட சம்பந்தம் அடைஞ்சதுனாலே மோட்சம் அடைஞ்சுட்டாள் அப்படின்னு சொல்லி அண்ணா அசந்து போய் சொல்லுவான். நிஜமாவே ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கு, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன், எல்லாரையும் மாயையில கட்டி போடுறவன், யசோதா அம்மாவுடைய பக்திக்கு வசப்பட்டு பாழா போன உரலோடு அவள் வீணா போன கயிறு கொண்டு இவனை கட்டி போட, அச்சேதனமான ஒரு உரலோட ஈஸ்வரனான இவனை கட்டி போட்டுட்டாளே, அவளுடைய பக்திக்கு வசப்பட்டு நின்னான் அல்லவா. அவ்வளோ பெரியவன் அவன், எத்தனை அவசரமா இருக்கான், எவ்வளவு சாதாரணமா யசோதைக்கு அந்த ஆனந்தம் கொடுக்கறதுக்கு, யசோதைக்கு அந்த ஆனந்தம் கொடுக்கறதுக்கு இவ்வளவு இறங்கினான் அப்படின்னா, கோபிகைகளுக்கு ஆனந்தம் கொடுப்பதற்கு அவர்களோட ராசமாடி அவர்களுக்கு முத்தம் கொடுத்துண்டு அவர்கள் தன்னை அனுபவிக்க வச்சுண்டு தான் அவர்களை அனுபவிக்கிற மாதிரி பாவம் பண்ணிண்டு, இதான் வாசிப்பிய பாகவதத்தில் ஒரு வருஷ காலம் கண்ணனே கண்ணுக்குட்டிகளாகவும் எல்லார் வீட்டு குழந்தைகளாக இருந்த பொழுது எல்லாருக்கும் விதவிதமான அனுபவங்கள் விருத்தியாகிறது அவாவளுக்கு, ஆனால் இவனுக்கு மட்டும் இவள் என் தாய், நான் இவன், இவள் குழந்தை அப்படின்ற அந்த எண்ணம் எல்லாம் இல்லாமல் அவன் பாட்டுக்கு இருந்தான், அவன் சுகானுபவத்தில் இருந்தான்னு காண கிடக்கிறது இல்லையா. அவனுக்கு வெளியிலிருந்து ஒரு சுகமும் எப்பொழுதும் யார் மூலமாகவும் வேண்டாம், ஆனால் அவர்கள் மூலமாக தான் சுகம் அனுபவிக்கிறா போல ஒரு மாயையை உண்டு பண்ணி அவர்களுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்குறான் பாத்தியா. அவனுக்கு என்ன யசோதாயினிடத்தில் பால் குடிக்கணும்னு ஆசையா, அப்படி வீடு வீடா ஒவ்வொரு அம்மா கிட்டேருந்தும் வெண்ணையை திருடி சாப்பிடணும்னு அவசியமா, அவர்கள் இட்ட வழக்கா அவர்கள் இழுத்த இழுப்புக்கு வரவனா, அவர்களுக்கு பயந்தவன் போலே நடிச்சுண்டு
அவர்களுடைய அன்புக்கு வசப்பட்டு அவர்களுடைய அன்பை கொண்டாடும்படியா நடிக்கிறான் அல்லவா? என்னாச்சு கோபாலசுந்தரி? இல்ல எத்தனை அழகா கிருஷ்ணானுபவத்தை சொல்றீங்க நீங்க, பா என்ன அனுபவம் உங்களுக்கு, மன்னிச்சிடுங்கோ. உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் நினைச்சேன், என்னோட எவ்வளவு திமிர், எவ்வளவு அகம்பாவம் எனக்கு, என்னவோ பெரிய பரம பக்தின்னு ஒரு திமிர், என்ன மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல கோபாலசுந்தரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம் பகவான் கொடுத்துட்டு தானேமா இருப்பாங்க. யாருக்கு அனுபவம் இல்லை? பூதனா கிடைச்ச அனுபவம் எத்தனை பேர் கிடைச்சிருக்கு சொல்லு. பூதனாவுக்கு கூட அகம்பாவம் வரல, ஆனால் கோபிகளுக்கு அகம்பாவம் கொடுத்து இல்லையா? வாஸ்தவம்தான், வாஸ்தவம்தான் நீங்க சொல்றது. கோபிகளுக்கு அகம்பாவம் வந்தது, ஆனால் பூதனாவுக்கு அகம்பாவமே வரல. சே, இவ்வளவு நாள் இந்த விஷயம் யோசிக்க கூட இல்லை. அப்பா எத்தனை பெரிய விஷயம் சொல்லி கொடுத்துருவீங்க நீங்க எனக்கு. இன்னும் வினயம் வரணும், இன்னும் ஸ்ரத்தை வரணும். தாயை குரல் விளக்கம் செய்த தாமோதரன் அந்த கயிற்றுக்கும் அந்த உரலுக்கும் அனுகிரகம் பண்ணிட்டான், மருத மரங்களுக்கு அனுகிரகம் பண்ணிட்டான், நாரத மகரிஷிக்கு அனுகிரகம் பண்ணிட்டான், அம்மாவுக்கு அனுகிரகம் பண்ணிட்டான், என்னெல்லாம் பண்ணிட்டான். அந்த பானையை உடைச்சான், அந்த பானைக்கு அனுகிரகம், அந்த வெண்ணைக்கு அனுகிரகம், அந்த வெண்ணெய குரங்குகளுக்கு பங்கு வச்சு கொடுத்தான, அந்த குரங்குகளுக்கு அனுகிரகம், அந்த கோகுல வீதிகளில் அம்மா துரத்தை ஓடினானே அந்த வீதிகளுக்கு அனுகிரகம், திரிபாண்டனுக்கு அனுகிரகம், பார்த்த கோபிகைகளுக்கு அனுகிரகம். அப்பப்பா அப்பப்பா, அவனுடைய அனுகிரகத்துக்கு யார் தான் இலக்கு இல்லை? எல்லாரும் அவனுடைய அனுகிரகத்தை பூரணமாக அனுபவிக்கக்கூடிய பரிபூரண ஒரு ஆசீர்வாதம் அல்லவா பண்ணுறான். இன்னைக்கு நான் சொல்கிறேன் கோபாலசுந்தரி, அந்த அனுகிரகம் எல்லாருக்கும் உண்டு. நன்னா அனுபவி, இன்னும் நன்னா அனுபவி, அவன் கூட இருக்க எல்லாருக்கும் அந்த அனுபவம் கிடைச்சிட்டு. ஆஹா, நீங்கள் அந்த ஆசீர்வாதம் பண்ணுறது நிஜமாவே ரொம்ப பெருசாக எனக்கு தோன்றது. அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இது. இத்தனைக்கு நான் உங்களை மதிக்க கூட இல்லை. அது பரவாயில்ல கோபாலசுந்தரி, எல்லாமே அறியாமை தானேம்மா, அறியாமை தானே. பரவாயில்ல விடு, என்னை மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல விடுமா, ஆயர் குளத்தினில் தோன்றும் அணிவிளக்கு அவன், தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன், தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தோழ். நிஜமாரு, அவன் அடையணும் நினைக்கிற அந்த பாவமே தூய்மையானது, அது பரிசுத்தமானது. அதனால தானே கோபிகைகளுடைய பாவம் விசேஷம்னு சொல்றோம். கோபிகைகள் கண்ணன் மேல வச்சத கள்ளக்காதல் நீ யாரும் சொல்றது இல்லை இல்லையா? ஏன்னா பரிசுத்தமான பாவம், அவனை அடையணும் அவனை அனுபவிக்கணும்ன்றது ரொம்ப பவித்திரமான ஒரு பாவம், அது விசேஷமான ஒரு பாவம். அதனால தானே கல்யாணமாகி குழந்தைகள் பெற்ற கோபிகைகள் கூட அவனோட ராசம் ஆடின, வயசானவர்களும் அவனோட ராசம் ஆடின, சிறுமியர்களும் அவனோட ராசம் ஆடின. யார் யாரை எதை கொண்டு தன்னிடத்துல வசப்படுத்த முடியுமோ அதை கொண்டு வசப்படுத்த, திருணாவர்தனை தன்னை தூக்கிட்டு போகும்படியா பண்ணி வசப்படுத்திட்டானா இல்லையா? பூதனாவ அவ்வளவு அழகா தனக்கு பால் கொடுக்கும்படியா பண்ணி வசப்படுத்திட்டானா இல்லையா? பூதனா, திருணாவர்தன், சகடாசுரன், தேனுகாசுரன், அரிஷ்டாசுரன் இவர்கள் எல்லாம் அவனை நான் வசப்படுத்தி அழிக்கிறேன்னு நினைச்சானா, இவன் அவர்களை வசப்படுத்தி அருளல்லவா பண்ணிட்டான். அந்த கோபிகளுக்கு தன் சரீரத்தை அவர்கள் அனுபவிக்கும்படியா பண்ணி, அவர்கள் சரீரத்தை இவன் அனுபவிக்கிற மாதிரி பண்ணி, எப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம் இதெல்லாம். அவன் படைச்ச சரீரம், அவனுக்கு தெரிஞ்ச சரீரம், அந்த சரீரத்து மேல அவனுக்கு என்ன ஒரு ஈர்ப்பு இருக்க போறது? ஆனாலும் காருண்யம், அதனால அந்த தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொழுது, அவனிடத்துல தூய்மையான அந்த பாவத்தோட அந்த புஷ்பங்கள் எல்லாம் இந்த தூய்மையான பாவத்தினால அதுவும் தூய்மையான மலராகிறது. இல்லாட்டி மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாம் தங்களுடைய கர்மாவனாலே தானே இந்த மாதிரி ஒரு ஜென்மா எடுக்கிறது. இப்ப
இப்ப நலக்கூபரன் மணிகிரீவன் எல்லாம் தங்களுடைய பாபத்தினாலே நாரத மகரிஷியுடைய சாபத்தினாலே தானே மரமா ஆனா. அப்ப அது கொடுக்கக்கூடிய பூவோ பழமோ காயோ மரப்பட்டையோ கிளைகளோ வேரோ எல்லாமே அவனுடைய கர்ம பாவமும் இருக்கு இல்லையா, ஆனா இவனுக்காக அப்படின்னும் பொழுது அவைகளெல்லாம் கூட தூய்மை ஆயிடுறது. அப்ப அவனுடைய திருநாமம் அவனுக்காக அப்படின்னு வரும்பொழுது அந்த வஸ்துக்கள் இருக்கக்கூடிய பாபங்கள்லாம் கூட மாறி போயிடுறது. கண்ணனுக்காகனு வரும்பொழுது அந்த பாபம் பரிசுத்தமான விஷயத்தை கொடுத்து விடுறது. ஜோர் நிஜமாவே இப்படி யோசிச்சதே இல்லை. ஆமாம் கோபாலசுந்தரி, இந்த மரங்கள் செடிகள் கொடிகள் அந்தந்த பக்தாளோட சம்பந்தம் பக்தாளுடைய பாவத்தினாலே அவைகளுக்கும் சத்கதி கிடைக்கிறது இல்லையா. திருமலையில் அனந்தாழ்வான் அந்த மரங்கள் அந்த செடிகள் அந்த கொடிகள் அதிலிருந்து புஷ்பங்களை பிரித்து மலையப்பனுக்கு சமரிப்பான். அந்த மரம் செடி கொடிகளை கொண்டாடுறோமா இல்லையா. சுவாமி நம்மாழ்வார் தபஸ் பண்ண காரணம் திருப்புலி ஆழ்வார்னு ஆயிடுதா இல்லையா. பகவானே மரஸ்வரூபமா இருக்கான் இல்லையா, பத்மநாபோ மர பிரபு. ஏ புரி ஜெகநாதனை வேப்ப மரத்துல தானே அனுபவிக்கிறோம். அப்ப இந்த வேப்ப மரத்துல ஜெகநாதனுடைய ஆவிர்வாகம் வரும்பொழுது அந்த மரங்களும் சத்கதி அடையிறதா இல்லையா. அதனால அவனுக்காக வரும்பொழுது எல்லாவற்றிலையும் ஒரு பவித்திர தன்மை வந்துடுறது. தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க, வாயினால பாடணும். ஒவ்வொருத்தரும் அவன் நாமத்தை சொன்ன விதம் இருக்கு பாரு, யசோத கிருஷ்ணா அப்படின்னு கொஞ்சம் பாரு நந்தகோபால், டே கிருஷ்ணா அப்படின்னு அந்த உரிமையோட சொல்றது இருக்கட்டும். கோபிகள் கிருஷ்ணா அப்படின்னு அந்த கரக்கத்தை சொல்றதா இருக்கட்டும். கிருஷ்ணோட சொல்லலாம், டே கிருஷ்ணா அப்படின்னு உரிமையோட சொல்றதா இருக்கட்டும். கம்சன்லாம், என்ன பெரிய கிருஷ்ணன் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். அர்ஜுனன் உனக்கு ரொம்ப பிரியமான சுதாமாவாள்லாம் கிருஷ்ணா அப்படின்னு சொல்ற விதமா இருக்கட்டும். ராதாராணி கிருஷ்ணா அது எப்படி நான் சொல்லுவேன், அவள் சொல்றதுல எப்படி தெரியுமா இருக்கும், கிருஷ்ணா அவள் மூச்சு காற்றிலே கிருஷ்ணாவா இருக்கும். தோ என் சகோதரி யமுனா அவ அலை அடிக்கிறதே கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணான்னு தான் இருப்பா. ஒவ்வொருத்தரும் அந்த கிருஷ்ணான்ற சப்தத்தை அவர்கள் வாயினால பாடினதும் அவர்கள் மனசினாலே அந்த ரூபத்தை சிந்தனை பண்ண விதமும் இருக்குப்பார் கோபாலசுந்தரி. ஓ இத்தனை நாள் இது தோணவே இல்லையே, என்ன தோணல உனக்கு. இல்லை இந்த வாயினால் பாடி மனதினால் சிந்திக்கன்றது அவ எந்த பாவத்தில் கிருஷ்ணநாமத்தை பாடினா எந்த பாவத்தில் பகவானை சிந்திச்சான்ற வாயினால் பாடினா மனசினால் சிந்தனை பண்ணா பாவங்கள் போயிடுதுன்னு யோசிந்தோமே ஒழிய, யோசிந்தேனே ஒழிய. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த கிருஷ்ணான்னு சொன்ன விதம் அம்மா அடா 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 கோபாலசுந்தரி, ஏழு நாள் மழையை கொட்டிட்டு அடங்கின பிறகு இந்திரன் வந்து கிருஷ்ணா அடியேன்னு நின்னாம்பார். அந்த கிருஷ்ண சப்தம் பிரம்ம மோகனம், பிரம்மாவுக்கு மோகம் வந்து அந்த கண்ணுக்குட்டிகள் குழந்தைகள் எல்லாம் கிருஷ்ணா பார்த்தோன்ன கையை கூப்பிண்டு கண்கள் கண்ணீர் வழி கிருஷ்ணா 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 அப்படின்னு அவர் வாயினால பாடி மனதனால சிந்தனை பண்ண அந்த அழகும் ஒவ்வொருத்தரும் அந்த நாமத்தை பாடின விதமும் மனதில் சிந்தனை பண்ண விதமும் மாலாக்காரன் சுதாமா ஹா கிருஷ்ணா ஹா பலராமா ஹரே கிருஷ்ணா அப்படின்னு அவர் சொன்ன விதமும் எதை சொல்லட்டும் நான்
சுதாமா துவாரகா வந்த சமயத்தில் அவருடைய மனைவி சுஷீல் அங்கே உட்காந்து கிருஷ்ணா 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 பிரபு கிருஷ்ணா அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். திரௌபதி கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகரம் சொல்லிட்டு கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொன்ன அந்த விஷயமா இருக்கட்டும். ஆபத்தில் இருந்து அவனை கிருஷ்ணான்னு கூப்பிடுறதா இருக்கட்டும், ஆசையில் அவனை கூப்பிடுறதா இருக்கட்டும், வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான். அந்த அவன் பேரை சொல்லி அவனை நினைச்சுட்டு அதை சிந்தனை பண்ணாலே போதும், பாவங்கள்லாம் செத்து போயிடும். பாவங்கள் இருந்தால் தானே நவகிரகங்கள்லாம் படுத்த முடியும். பாவமே இல்லைன்னா பாவமே இல்லைன்னா என்ன பண்ணுவோம் நீங்கள்? நாங்களா பக்தாவளிக்கு போய் கைங்கரியம் பண்ணிட்டு இருப்போம். எனக்கு எப்படாப்பா அதுக்காக பக்தாவளுக்கு 7.5 வருஷம் இருக்கான்னு நான் தேடிகிட்டே இருப்பேன். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய கர்மாவுக்கு தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஆனாலும் பக்தா கிடைச்சாச்சுன்னா அவளுக்கு கைங்கரியம் பண்ணி அந்த கைங்கரியத்தின் மூலமா என் பாவத்தை நான் குறைச்சுருவேன். இந்த கிருஷ்ண சப்தத்தை ஒவ்வொருத்தரும் ஜபிக்கிற விதத்தை என்னுடைய சகோதரன் என்னுடைய அப்பா எல்லாம் சொல்லுவார். இந்த கிருஷ்ணலீலா நடக்கிற சமயத்தில் எங்க அப்பா சாட்சி அல்லவா சூரியதேவன். ஒவ்வொரு நாளும் சொல்லுவார், இன்னைக்கு காளியன் எப்படி கிருஷ்ணா ஜெபிச்சான், காளிய பத்திரிகைகள் எப்படி கிருஷ்ணான் ஜெபிச்சா, ரொம்ப அழகா இருக்கும். அதனால தானே அவர்கள் பாவங்கள் எல்லாம் போச்சு. ஆஞ்சநேயமூர்த்தி ராமநாமத்தை ஜெபிக்கிறா போலே, ஆஞ்சநேயர் ராமநாமத்தை ஒரு விதமா ஜெபிச்சா, லக்ஷ்மணன் இன்னொரு விதமா ஜெபிச்சா, பரதன் இன்னொரு விதமா ஜெபிக்கிறான், ஜடாயு ஒரு விதமா ஜெபிக்கிறா, விபீஷணன் ஒரு விதமா ஜெபிக்கிறார். ஒவ்வொருத்தருடைய ஜபம் ஒவ்வொருத்தருடைய சிந்தனைக்கு தகுந்தா போல அனுபவங்கள். அப்பா என்ன அழகான வியாக்கியானம், மன்னிச்சிடுங்க சனீஸ்வரனே, நான் உங்களை போய் உங்களை என்ன தகுதி இருக்கேன்னு நினைச்சத போல ஒரு அவசாரம் எதுவும் இல்லை. அவசாரம்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை கோபாலசுந்தரி. வாழ்க்கை எப்படிதானே, பகவான் இந்த அனுபவத்தை கொடுத்துருக்கான், அவ்வளோதான். நான் ரொம்ப பெரியாள்லாம் ஒன்றும் கிடையாது, பெரியாளி இல்லைன்னு நீங்கள் சொல்லலைன்னா உங்களுக்கு கிடச்சிருக்க அனுபவங்கள்லாம் அசாத்தியமானது எல்லாம் அவன் கிருப்பை, அவ்வளோதான். அதனால் வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான், நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பு செப்பேலோ ரம்பாவார். அதனால் ஜபிச்சுட்டு இருக்கணும். மாயனை மண் வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கு தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் இன்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோ ரம்பாவார். ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ஆண்டாளம்மா அப்படியே எனக்கு இப்படி ஒரு பாக்கியம் கொடுத்தாள். ராமானுஜரே எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, கிருஷ்ணன் சொன்னதுனால வந்துட்டேன். ஏதானும் தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. இல்லை அழகாக சொன்னாய், அனுபவிச்சு சொன்ன, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. என்ன கோபாலசுந்தரி நீ ஒன்றும் சொல்லையா? இல்லை சொல்கிற, எனக்கு என்ன தகுதி இருக்குது? என்னமோ திருப்பாவை தெரியும், பக்தி தெரியும், கிருஷ்ணனை தெரியும், என்னமோலாம் நினச்சிருந்துருந்தேன். இன்னும் நிறைய பக்குவப்படணும், நிறைய நிதானம் வரணும், வினயம் வரணும். உங்கள்கிட்ட நிறைய கேட்கணும்னு ஆசையாக இருக்கு. ஆனால் இன்னைக்கு நீங்கள் சொன்ன விஷயங்களை திரும்ப நான் அசை போடணும். இது அப்படி உள்ளுக்குள்ள சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் நீங்கள் கொடுத்த வியாக்கியானம் அம்மா திருப்பா திரும்ப முதல்லேருந்து வாசிக்கணும். ஆண்டாள் நீ ரொம்ப பெரியவள்டி, வா கோபாலசுந்தரி குளிக்கலாம் வா. ஆ நான் அப்படியே ஓரத்தில் தீர்த்த மாறிட்டு உங்களோட வந்து பெருமாளை தரிசனம் பண்ண வரலாமா ஆண்டாளம்மா? என்ன வாங்கோ, எல்லாருக்கும் தானே அவன் பொதுவானவன் தானே, வாங்கோல. ரொம்ப சந்தோஷம். என்ன கோபாலசுந்தரி என்ன ஒன்றும் பேச மாட்டேங்கிற திருமங்கை, என்ன அனுபவம் இண்டியா வருது, யாருக்கு என்ன அனுபவம் அவன் கொடுக்குறான்றது நிஜமாவே அவனை தவிர யாருக்கும் தெரியாது. என்னமோ நான் தான் பெரிய கிருஷ்ணானுபவத்தை தலைக்கிறேன் திமிரில் ஆடின்னு இருக்கேன், எல்லாரையும் கிருஷ்ணானுபவத்தை தலைக்க வைக்கிறேன் திமிர். இன்னும் நானே கிருஷ்ணானுபவம் நிறைய பண்ணணும்,
ஆசீர்வாதம் பண்ணி திரும்பங்க. சரி வா வா. ஏன் கேளு, பொறுமையாக நடக்கிறோம். அவர் பொறுமையாக நடக்கிறார்ல. ஓ ஆமாம் ஆமாம், மன்னிச்சிடுங்க சனீஸ்வரனே. இல்லை இல்லை பரவாயில்லம்மா. அவங்களுடைய பசங்களா, என்ன கோபாலசுந்தரி நீ ரொம்ப பிரகாசமாக இருக்க, யார் இவர்? இவர் தான் இன்றைக்கி வியாக்கியானமோ? ஆமாம், இவர் சனீஸ்வரன், சனி அவர் தான். ஓ இவரா வியாக்கியானம் இன்னைக்கு? அட்டதா கேட்கணுமே. இல்லை நான் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு கிளம்பிடுறேன், பெருசாலாம் ஒன்றும் தெரியாது. பட்டர் சுவாமியே அவர் சும்மா சொல்கிறார், என்னதாக வியாக்கியானம் பண்ணார் தெரியுமா இன்னைக்கு? இப்படியா கோபாலசுந்தரி நீ சொல்லு, அவரை மாதிரிலாம் சொல்ல என்னால் ஆகாது. சரி நீங்கள் வாங்க, எங்கள் பெருமாளை நல்லா செய்வீங்க. எப்படி இருக்கார் எங்கள் பெருமாள்? அழகாக இருக்கா. அன்றாலம்மா அப்படியே எனக்கு ஒரு பிரார்த்தனை, நீங்கள் அப்படியே பாசனம் சொன்னால் உங்கள் பாசனத்தை உங்கள் குரலில் கேட்டுட்டு அப்படியே பெருமாளை சேவிச்சிருவேன். எனக்கு கேட்குற தகுதி இருக்கான்னு தெரியல, ஆசை விண்ணப்பம் உங்களுக்கு மனசில் என்ன தோன்றதோ பண்ணுங்க. நிச்சயமாக பாசனம் சொல்கிறேன், நன்னா செய்விங்கோளே எங்கள் வடபத்திர சாயியே. ஆஹா என்ன காரண்யம், மாயனை மண் வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய புகையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோ ரம்பாவாய். அப்பா ரொம்ப சந்தோஷம், அடியேன் உத்தரவு வாங்கிக்கிறேன், போதும் என் ஜென்மா சாபல்யமாயிடுத்து. ஆ என்ன ஒரு பாகவத கோஷ்டி, என்ன அழகான ஒரு மார்கழி மாதம், எத்தனை ஆச்சரியமான ஒரு திருப்பாவை. அப்பாடா அடியனுக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை என்னுடைய தோப்பனார், என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி, முக்கியமாக கிருஷ்ணன் வரலாம் அனுகிரகம் பண்ணா, ஆண்டாளம்மாவும் யதிராசரும் அனுகிரகம் பண்ணல் கிடச்சிது. கோபாலசுந்தரி நல்ல கோஷ்டி கேட்டியா, உன்னோட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஐயோ நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க, நீங்கள் ரொம்ப பெரியவர், நான் ஏதோ தப்பாக பேசியிருக்கேன் மன்னிச்சிடுவேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. சரி நான் கிளம்புறேன்னே, நிறைய நாமஜபம் பண்ணு, நிறைய கிருஷ்ணானுபவம் கிடைக்கட்டும். வா பிருந்தாவனம் வா, கர்சாலி வா. என் சிஷ்யை என்னுடைய சகோதரி, அவளோட நிறைய கிருஷ்ணானுபவத்தை கொடுக்கணும். ஆஹா எல்லவா ஆசீர்வாதம் அடியேன், தன்யோஸ்மி. நான் உத்தரவு வாங்கிக்கலாம். தாசன் தாசன் என்ன கோபாலசுந்தரி, இன்னும் நிறைய வினயம் வரணும் ஆண்டாள், இன்னும் நிறைய வினயம் வரணும் சுவாமி ராமானுஜரே. கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. ஆ இப்படியே நாமஜபம் பண்ணு அடியேன், அடியேன் கட்டாயம். ராதே கிருஷ்ணா ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ராதே கிருஷ்ணா.